போனீங்கனால கொஞ்சம் பயம், இப்படி என்னடா அது எந்த பக்கம் போனாலும் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் போயிட்டு. உங்களுக்கே தெரியும் பசங்கன்னா இந்த வயசுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு. நானும் அதேமாரி கொஞ்சம் படிக்க வந்தேன். ஆனால் எனக்கு ஜாவால ஜாவான்ற பேரை தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண 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 எனக்கு தெரிய ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம மட்டும் என்ன சும்மாவா, எங்கே எது பேசினாலும் இங்கிலீஷு. அதுமாரி தான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நார்மலாக பேசுவேன். என்னோட நேம் சுந்தரவடிவேல். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 2020 பாஸ்ட் அவுட்டு. நான் ஸ்கூலிங் தான் வந்து பயாலஜி தான் படித்தேன். அப்புறம் காலேஜ் படிக்கலாம் போகும்போது இன்ஜினியரிங் எடுக்க சொன்னாங்க, இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் எடுத்தேன். சரி, இதெல்லாம் ஏன் அந்த ஸ்கூலிங்கில் வந்து பயாலஜி இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் எடுத்தேன்னா கோடிங் மேலே கொஞ்சம் பயம், அதனால் இந்த பக்கம் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த பக்கம் வந்தேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா சரி டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்போ கொரோனா டைமு 2020 தான் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து நான் டிஃபென்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கூடவே வந்து போலீஸ் எக்ஸாமும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணேன், பட் ஆனால் என்னால் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஒரு இன்ஜுரி கால் இருந்ததுனால சரியாக எதுவும் பண்ண முடியல, ஃபிசிக்கலில் மார்க் எடுக்க முடியல, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் டிஃபென்ஸையும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஆர்பிஎஃப் எக்ஸாம் அதையும் எழுதியிருந்தேன். அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான், அதையும் கிளியர் பண்ணேன், பட் அதுலேயும் போக முடியல. இப்படி என்னடா அது எந்த பக்கம் போனாலும் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் போயிட்டு. உங்களுக்கே தெரியும் பசங்கன்னா இந்த வயசில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு. நானும் அதேமாரி கொஞ்சம் அன்வான்டான விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி இவனை விட்டால் இதுமாரி ஆகலன்னு சொல்லிட்டு என்னோடய சித்தப்பா இருக்காரு, அவர் வந்து வாடா ஜாவப்படிதா நான் பார்த்துருந்தான்னு அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அவர் ஒரு நல்ல பொசிஷன் இருந்தார். சரி, ஒரு பொசிஷன் இருக்கிற சொல்கிறது எப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாவா படிக்க வந்தேன். ஆனால் எனக்கு ஜாவாவில் ஜாவான்ற பேரை தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு போது ஆப்ஜெக்ட்டு கிளாஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க, பட் எனக்கு ஒன்றுமே புரியாது. சிம்பிளாக சொல்ல போனால் அப்படியே பிளாங்காக இருப்பேன். எல்லோரும் வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க, கூட இருக்கிற கிளாஸ் பசங்கள்லாம் நான் என்ன இது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன லாங்குவேஜாக பேசுகிறீங்க அப்படின்னு நான் உட்காந்துருப்பேன். சரி, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண 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 எனக்கு வெறிய ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம மட்டும் என்ன சும்மாவா மற்றவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வெறியில் நானும் சரி உட்காந்து பொறுமையாக சரி இந்த ஃபீல்டு நம்ம புதுசு இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து அடியிலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டா தான் எல்லாமே ஓரளவு புரியும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே படிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம புதுசாக இருக்கிறதுனால வீட்டில் உட்காந்து ஒரு நைட்டு வந்து 2 மணி ஆகும், சில நாள் 3 மணி ஆகும், அது வரைக்கும் உட்காந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் படித்ததுனால தான் ஓரளவு புரிஞ்சுது எனக்கு. அப்படி இருக்கும்போது ஜாவா ஒரு 3 மந்த் கோர்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அதில் 3 மாதம் முடியும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது, சரி ஓகே நம்மளும் ஓரளவு கோடிங் கற்றுக்கிறோம், இதுதான் கோடிங்கா அப்படின்ற மாதிரி. என்னோடய சொந்த ஊர் வந்து கடலூர். நான் இங்கே சென்னையில் ஜாவா கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஜாவா கோர்ஸ் முடிஞ்சது, இன்டர்வியூ வந்து ஒரு 10 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா அது எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறதா தான் இருக்கும், எங்கே எது பேசினாலும் இங்கிலீஷு. அதுமாரி தான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நார்மலாக பேசுவேன், அந்தளவுக்கு ஃப்ளூயன்ட்லாம் வராது. அப்படி இருக்கும்போது ஒரு சில இன்டர்வியூக்கெலாம் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இருப்பாங்க அதையும் கிளியர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் வரும், டெக்னிக்கல் ரவுண்டு கொஞ்சம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிக்குவேன். பச்சார் ரவுண்டு மேனேஜர் ரவுண்டு போகும்போது இங்கிலீஷ் ஒரு மேட்ரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் தேவை தான் ஒரு ஐடி ஃபீல்டு போனால். அதனால் என்னையே நானே அப்டேட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன விஷயம் இந்த நியூஸ் பேப்பரு அந்தமாரி விஷயம், மூவிஸ் பார்க்குறது முக்கியமாக இங்கிலீஷ் மூவிஸு, எக்ஸாம்பிள் முக்கியமாக சீரீஸ்லாம் நிறையா இருக்கும், டார்க்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி சீரீஸ்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வரும். சீரீஸ் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 பார்த்து 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 ஓரளவு இங்கிலீஷை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 இன்டர்வியூ இப்போ ஒரு கம்பெனி செலக்ட் ஆகிருக்கேன், ஹாட்ஃபுட் டெக்னாலஜின்னு ஓஎம்ஆரில் இருக்குது. அந்த கம்பெனி செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 கம்பெனிக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இப்போ டேரெக்டாக எடுத்தோடனே என்னடா அது கிடைக்கலையே அப்படின்னு நெக்ஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு போனது ஆர்டர் பேட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனி, அங்கே போகும்போது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சில காரணத்தினால
கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டேன். அந்த வெளியில என்ன ஆச்சு, அங்கே ஆழ்வார்பேட்டையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் நடந்தே வந்தேன். ஆழ்வார்பேட்டை டு வேளச்சேரி வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே வந்தேன். பட் அந்த டைமில் என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வெறி வந்தது. அது எப்படின்னா, அந்த வெறி எக்ஸ்பிரஸ் பண்ணுற வழி எனக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியல, சரி இன்டர்வியூலாம் ஒன்று இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ, ஒன்றுக்கு ஒரு விஷயத்துல நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அந்தமாரி தாட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இல்லாதனால வீட்டுக்கு நடந்தே வந்துட்டேன். ஷூ போட்டுருந்தேன், ஷூவும் அவுத்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கே நானே பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நானே நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கம்பெனியும் போகும்போது ரியலைஸ் பண்ணேன், இது நம்ம பனிஷ்மெண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம எங்கே எங்கே தப்பு பண்ணுறோம் அதுலேருந்து திருத்திக்கிட்டு அடுத்த தப்பு அதே தப்பு வேற கம்பெனியில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்டர்வியூ போயிருந்தேன். ஒவ்வொரு இன்டர்வியூ புது புது விஷயம்லாம் நிறைய சொன்னாங்க, இது போய் இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம படித்தது இந்த அளவுக்கு பத்தலை, இன்னும் நிறையா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பேசிஸில் ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம நினைப்போம் இது போதும் இது இருந்தால் போதும் அப்படின்னு, ஆனால் அது மட்டும் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது நம்ம நினைக்கிறது அதிகமாக எதிர்பார்க்கணும். முக்கியமாக மெக்கானிக்கல் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமிங்லேருந்து வராத ஒரு பையனை, கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமிங்லேருந்து வராத ஒரு பையனுக்கு என்னென்னலாம் இருக்கணும், அவன் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ தைரியமாக மெக்கானிக்கலேருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரானா அவனுக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து அதாவது ஐடி ஃபீல்ட் சைட்லேருந்து மேனேஜர் சைட்லேருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஜாவா மட்டும் தெரிஞ்சால் போகாது, அதே நேரத்தில் கிட்ஹப்பு எஸ்கியூஎல் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இதுமாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கணும். ஆனால் ஸ்டார்டிங் உள்ளே வரும்போது ஜாவா படித்தா போதும் மற்றதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது மட்டும் போதாது அப்படின்னு நினச்சி நான் இன்டர்வியூ போகும்போது என் கூடவே வந்து சிஎஸ்சி பையனும் அட்டன் பண்ணுவான், ஐடி பையனும் ஐடியில் இருக்கிறவனும் அட்டன் பண்ணுவான், மெக்கானிக்கல் போவேன். அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம தனியாக தெரியணும், தனியாக தெரியுறதுன்றது எனக்கு ஒரு 3-4 இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்கெல்லாம் போகும்போது ஒரு சில கம்பெனிஸில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் நடந்தாலும் நடக்கலாம், மேபி நான் சிஎஸ்சி பையனை தான் எடுத்துப்பேன், ஐடி ஃபீல்டு பையனை தான் எடுத்துப்பேன், மெக்கானிக்கெலாம் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்ற மாரி நடந்துருக்கலாம். அது கரெக்டு தான், நம்ம சூஸ் பண்ணும்போதே நம்ம கரியர் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக எதுக்குள்ளே போகிறோமோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போனால் நார்மலாக இருக்கிறது தான், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அது ஓவர் கம் பண்ணுற மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டே பை டே வந்துக்கிட்டால் தான் அதில் முடியும். நான் படித்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாவா எஸ்கியூஎல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க என்னென்னலாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு தனியாக ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா, இப்போது அந்தந்த ஃபீல்டில் யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள் இந்த லினக்ஸு விப்ரோ ஆஃபீஸு இதுமாரி நிறைய அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அது வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஓப்பன் சோர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கான வேலைகள்லாம் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாகவே கொஞ்சம் முன்னெடுத்து நானும் பண்ணுற சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பேரும் சமூக ஆதரவுன்னு சொல்லலாம். அந்தமாரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது இது மாரிலாம் யாருக்குமே தெரியாது. இப்போது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது போகோ இது மாதிரிலாம் இருக்குதுன்னு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னு நம்ம இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. நான் வந்து ஒரு எப்பயுமே ஐடி கம்பெனியில் ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 ரவுண்டு குறையாமல் நடக்கும், 4லேருந்து 5 ரவுண்டு குறையாமல் நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அப்புறம் ப்ரோக்ராமிங் டெஸ்ட்டு, அப்புறம் டெக்னிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் ஹெச்ஆர் மேனேஜரு அந்தமாரி நிறையா போயிட்டு இருக்கும். கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு இந்தமாரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு ரவுண்டாக நடந்து நடக்கும். சில கம்பெனியில் ஒரே நாளில் நடக்கும், ஒரு சில கம்பெனியில் வந்து ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு ரவுண்டும் நடக்கும். எனக்கு அதுமாரி போகும்போது ஒரு கம்பெனியில் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனியில் வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் செலக்டர் அதுமாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஃபைனல் ரவுண்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டு வர அப்படின்ற ஒரே காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இந்த அளவுக்கு அவங்க தேவை கோடிங் நாலேஜ், இப்போ மெக்கானிக்கலாக இருந்தானே எந்த ஃபீல்டாக இருந்தானே அவங்க தேவை என்ன, அது என்கிட்ட இருக்குது அப்புறம் இல்லை என்கிட்ட இல்லாத எது அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு வெறி ஆயிடுச்சு. சரி இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இது மாதிரி இருக்கிறாங்க, அப்படி இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி இப்போ ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எங்கேயும் கண்டிப்பாக கிடைக்கும்ல அப்படின்ற ஒரு காலத்தினால ஒரு சில டைம்லாம் ஒரு மாதிரி ஆகிருக்கேன்.
என்னோட ட்ரெயினர் வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவார், அப்படிதான் இருக்கும், ஒரு சில இடத்துல இப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து மனம் வச்சல ஆகாதீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு வந்ததே கொஞ்சம் பெரிய விஷயம், நீங்கள் ஒரு முடிக்க டைம் போயிட்டீங்க, அந்த கம்பெனின்னா என்ன இன்னொரு கம்பெனியில் ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டும் பண்ணாங்க. நானும் சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்தது. நம்மளும் சின்ன வயசில் ஒரு பதினஞ்சு வயசு ஸ்கூல் படிக்கிற பையன் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம மைண்டில் போட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு எனக்கு ஒரு 24 வயசு ஆகுது, நமக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு, சரி எது கரெக்டு எது கரெக்டு இல்லை அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு கம்பெனிலாம் அட்டன் பண்ணியிருந்தேன். கடைசியாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹாட்ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு ஜாப் கிடைச்சிது. அங்கே வந்து ஆட்டிடியூட் வைஸும் செக் பண்ணாங்க, முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலை செய்கிறான்னா அவனோட குவாலிட்டி தான் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே என்னை இன்டர்வியூ பண்ணிவிட்டு கடைசியாக சொன்னாங்க, எங்களுக்கு வந்து யார் வேணால் வந்து ட்ரெயின் பண்ணி நாங்கள் வேலை வாங்கிக்கலாம், ஆனால் ஒருத்தனோட குவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம், அது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் நாங்கள் வச்சோம் அப்படின்னு எனக்கு கடைசியாக தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா கூடம் இந்தமாரி சொல்லியிருந்தா கூட நம்மளும் ஓரளவு ஸ்டார்டிங்கில் சொன்னால் அது எப்படி டெஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு திருப்தி கிடைச்சிது. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கே தெரியும் எல்லா இன்டர்வியூ வந்து 100% நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 100 கொஷின் ஒரு 100 கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 70% ஒரு 60% தான் ஆன்சர் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் பண்ணிட முடியாது. எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடலாம், ஆசிய ஃப்ரெஷராக என்னால் ஓரளவு சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேமே பரவாயில்ல, இல்லை அடுத்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ கிடைக்கலாம் பரவாயில்ல அடுத்த இன்டர்வியூ இன்னும் கொஞ்சம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு லாஸ்டாக பார்த்தா கிடைச்சிது. சரி நான் வந்துட்டேன், வந்துட்டு சரி செலக்ட் பண்ணுவாங்களா செலக்ட் பண்ண மாட்டாங்களான்றதை விட எனக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சிது. சரி வந்து மறுநாள் கால் அடிச்சு இதுமாதிரி செலக்ட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிலாம் பிரச்சனை தெரியல, ஒரு ஸ்பீச்லெஸ் மோடுக்கு போயிட்டேன். ஏன்னா அது ஒருவேளை நான் ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ அந்தமாரி அட்டன் பண்ணி அது செலக்ட் ஆகிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் அது சொன்னால் தெரியாது. அது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் அதோட வெளி தெரியும், அதோட எப்படி சொல்கிறது சொல்ல முடியாது பார்த்தியால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் இன்டர்வியூ வந்து 2 மாதமாக போயிட்டு இருந்தேன், 2 மாதத்தில் ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஒரு சில இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, அப்போது சில பர்சனல் விஷயம்னால நிறைய பேர் அட்டன் பண்ண முடியல, கிடைச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஸோ எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் யாராலையும் உள்ளே வர முடியும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே, அதனால் நான் சிவில் படிச்சிருக்கேன், நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், நான் டிப்ளமா படிச்சிருக்கேன் அப்படின்றலாம் மேட்ரே கிடையாது. இந்த டிப்ளமா படித்தவங்க கூட ஐடி இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுமாரி நீங்கள் காரணம் சொல்கிறத நிறுத்துங்க, காரணம் சொல்லாமல் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இப்போது வந்து ஃபோன் கையில் இருக்குது, எல்லாமே கையில் இருக்குது, உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ்னால் எது இருந்தாலும் நீங்களே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தா நான் அது போயிருப்பேன், பரவாயில்ல நீங்களாச்சும் பரவாயில்ல உங்கள் இடத்துல இப்போ ஃபோன் இருக்குது யாரும் சொல்லணும்னாலும் நீங்களே நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போவும் நீங்கள் வந்து மற்றவங்களால் பிளேம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் சரியில்லை, எங்கள் வீட்டில் என்னை சுகந்தமாக விடலை அப்படின்னு யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இது என்னோடய பர்சனல் தாட்டை நான் இதை சொல்லிக்கிறேன்.